வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். குன்றத்தூர் நத்தத்தை சேர்ந்தவர் கோபிநாத் தொழிலதிபர். இவரது காரை வீட்டிற்கு வெளியே நிறுத்தியிருந்தார். திடீரென காரில் இருந்து பார்க்கிங் லைட் எரிந்தது. வந்து பார்த்தபொழுது காரின் டிரைவர் சீட்டில் ஒருவர் இறந்து கிடந்தார். அதிர்ச்சியடைந்தவர் குன்றத்தூர் போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் இறந்து கிடந்த வாலிபர் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த அஜய்குமார் சிங், வயது 20, திருமுடிவாக்கத்தில் தங்கி தனியார் நிறுவனத்தில் பணிபுரிபவர் என தெரிந்தது. வடமாநில வாலிபர் காருக்குள் எதற்கு வந்தார், எப்படி இறந்தார் என போலீசார் விசாரிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ASP நகர் ரேஷன் கடை விற்பனையாளர் மேனகா. நேற்று இந்த கடைக்கு வந்த திமுக பிரமுகர் அமித் பாட்ஷா 10 ரேஷன் கார்டுகளை கையில் வைத்துக் கொண்டு பொருட்களை கேட்டார். உங்கள் வீட்டு ரேஷன் கார்டுக்கு உள்ள பொருட்கள் மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் என மேனகா சொன்னார். ஆத்திரமடைந்த அமீர் பொருட்கள் தரவில்லை என்றால் நாளைக்கு வீட்டுக்கு சென்று விடுவாய் என மிரட்டினார். அதுக்கு என்ன சொன்னாப்ல, என்ன நீ எல்லா பூரா அந்த கடையில் தான் வாங்கிக்கணும், என் கடையை எதுவுமே வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த கட்சிக்காரனுக்கு 4 கடை சொந்தம், கட்சிக்காரனுக்கு 4 கடையும் சொந்தம். ரெண்டாவது நான் அவைத்தலைவராக இருக்கேன், கட்சியில் பொறுப்பில் பெரிய பொறுப்பில் இருக்கேன். நீ தர முடியாதுன்னா பார்த்துக்க, நீ பார்த்துக்க, நான் பார்த்துக்குவேன். கருணாநிதி ஆட்சியில் மூட்டை மூட்டையாக பொருட்களை வீட்டுக்கு தூக்கிச் செல்வோம், இப்போது எங்கள் சின்ன தலைவர் ஆட்சி நடக்கிறது என அவர் கொந்தளித்த வீடியோ வைரலாகி வருகிறது. என்ன ஆட்டை விடுறேன், என்ன அர்த்தம், நீ கோசு கோசு கொடுக்கறியா, பில்காசன வாங்கிட்டு கொடுக்கற. எங்க ஆட்சியில் கருணாநிதி ஆட்சியில் இவருக்கு தெரியும், 10 லிட்டர் சிம்மண்ண, 5 கிலோ ஜீனி, இதெல்லாம் மூட்டை மூட்டையை தூக்கணும், இவருக்கு தெரியும். கெட்டி மட்டியா தூக்கிட்டு போனா இவருக்கு தெரியும். எங்க தலைவர் ஆட்சியில் இப்போ இவர் சின்ன தலைவர், எங்களுக்கு பெரிய தலைவர் அவர் தான், கருணாநிதி தான் எங்களுக்கு தலைவர். அவர் ஆட்சியில் மூட்டை மூடியை தூக்கணும், இதே நகராட்சி அனுகூரம் வச்சு சிப்போ பெட்டி பெட்டியா தூக்கி விட்டோம், பெட்டி பெட்டியா நானும் கொண்டு போனேன் வீட்டுக்கு. ரெண்டு பாக்கெட் இல்லை என்று நான் என்ன அர்த்தம், அப்புறம் நீ என்ன சேல்ஸ் பண்ண வேறு பிடிஞ்சிட சேல்ஸ் பண்ணி இந்த விஞ்ஞான எடுத்து கேட்டேன், உனக்கு எத்தனை வேணும்னே வாங்கினேன் வாங்கி போங்க பாண்டியம்மா, அது பொழிச்சியா நீ மனுஷியா நீ. இது வரைக்கும் இந்த கடையை தவிர மனோருக்கு 2 வருஷம் இந்த கடையை தவிர இது வரைக்கும் நான் ஆட்சியும் கேட்டதில்லை. சரி புது பொண்ணு விளையாட்டுலாம் பேசாமல் நம்ம எப்படி கொடுக்குற, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், அட்ஜஸ்ட் பண்ணி போகலான் தான் இருந்தேன் நான். நீ செய்கிற சேட்டா அம்மா வேணாம்மா, விளையாடித்தனமா விளையாடாதம்மா, விளையாடித்தனம் வினையாயிருக்கும் ஒரு நாளைக்கு. என்ன நீ ஒன்றும் தெரியாது, என்னை கட்டை காட்டை விட்டு கட்டில் விட்டால் நீ சொன்னதுக்கு பூரா மனோகர் நாடகம் வேண்டாம், அவன் 1 நம்பர் நாடகம், நீ 2 நம்பர் நாடகம். நீ அப்படிலாம் சொல்லாதம்மா, தயவுசெய்து எனக்கு சொல்லாத. என்ன மாமூல் அதாவது எங்களுக்கு நீ அவகாசம் கொடுக்க வேணாம்மா, நீ பில்லு காசு வாங்கித்தாலும் கொடுக்குற, பில்லு காசு வாங்கிட்டாம எனக்கு கொடுக்குற அவகாசம் கொடுக்கல, அண்ணன் ஓசி கேட்கறான்னு கேட்கல, நான் பில்லு காசு கொடுத்தா நான் வாங்கிட்டு போறேன், அவன் எவ்வளோ காசு ஏண்டா சென்றுப்பான்னு இது எல்லாத்துக்குமே தெரியும். புதுக்கோட்டை வேங்கை வயல் கிராமத்தில் சில மாதங்களுக்கு முன் மேல்நிலை நீர்த்தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டது. சம்பவம் குறித்து CBCID விசாரணை நடக்கிறது. மலம் கலக்கப்பட்ட நீர் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. நீர்த்தொட்டியில் கலந்த மனித கழிவுகள் ஒரு பெண் 2 ஆண்களுடையது என தெரிய வந்தது. ஆய்வு முடிவின் அடிப்படையில் 11 பேரிடம் DNA சோதனை நடத்தப்பட உள்ளது. அதன் முடிவுகள் வந்ததும் குற்றவாளிகள் பிடிபடுவார்கள் என அதிகாரிகள் கூறினர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு வெள்ளாற்றில் அதிக முதலைகள் உள்ளன. இதனால் மக்கள் கால்நடை வளர்ப்போர் ஆற்று நீரை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ளது. ஆற்றில் இருக்கும் முதலைகள் திடீரென மணல் திட்டில் வந்து படுத்து கிடப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அணைக்கட்டு மேல்பகுதியில் முதலைகளை மக்கள் வேடிக்கை பார்ப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. முதலைகளை பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர். ஆபத்தை அறியாமல் அப்பகுதி சிறுவர்கள் மணல் திட்டில் விளையாடி வருவது அப்பகுதி மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக உயர்த்தி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை கண்டித்தும் வாபஸ் பெற வலியுறுத்தியும் திருச்சி மரக்கடை பகுதியில் AITUC சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் அன்சாருதீன் தலைமையில் நடந்தது. எட்டு மணி நேர வேலை திட்டத்தை 12 மணி நேரமாக தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே சட்ட திருத்தம் செய்திருக்கிறது. குறிப்பாக மத்தியில் இருக்கிற ஒன்றிய அரசு தாக்கல் செய்த சட்டத்திற்கு அரணாக
ஒரு துளி கூட விவாதிக்க விடாமல் இந்த சட்டத்தை குரல் கொடுப்பு வாக்கெடுப்பிலே தமிழக அரசு ஏற்றியிருப்பது என்பது ஒரு கண்டனத்திற்குரியதாகவும் இதை கண்டித்துதான் ஏஐடிசி தமிழ்நாடு முழுமையிலும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்களை ஆலைவாயில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 8 மணி நேர வேலை என்பது 150 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தப்பட்ட மாபெரும் போராட்டம். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்பது போராடி பெற்ற உரிமை. இதனுடைய நினைவாகத்தான் சென்னையிலே மே தின பூங்காவினை மாண்புமிகு கலைஞருடைய ஆட்சி காலத்திலே அமைத்தார்கள். அப்படி அமைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமே அந்த 8 மணி நேர வேலையை பறித்திருக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. தமிழக அரசு தொழிலாளருடைய குரல்களுக்கு செவிசாய்க்கிற இந்த அரசு இந்த சட்ட திருத்தத்தை இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பதிலுரையிலேயே இதனை நாங்கள் ரத்து செய்வோம் என்று அறிவிக்க வேண்டும், இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்பிஎஃப் தொழிற்சங்கம் உள்பட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎம்எஸ் தொழிற்சங்கம் உள்பட அனைவரையும் இணைத்துக் கொண்டு ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை இந்த 8 மணி நேர வேலை திட்டம் ரத்தை கண்டித்து நடத்துவோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அறிவித்துக் கொள்கிறோம். இதை அமுலாக்க கூடாது என்பதுதான் வரக்கூடிய ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாடு முழுமையிலும் ஒரு பெருந்திரள் அமர்வு என்கிற போராட்டத்தை, அதே போல அடுத்த ஆண்டு வேலை நிறுத்தம் என்கிற போராட்டத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கம் ஒன்று சேர்ந்து திருச்சியிலேதான் அதனுடைய மாநில மாநாடு மே 6 நடக்கப் போகிறது. ஆகவேதான் மீண்டும் சொல்கிறோம், தமிழக முதல்வர் பதிலுரையிலே கண்டிப்பாக இந்த சட்டத்தை ரத்து செய்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 2021 தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா படம் வெளியாகி வெற்றி பெற்றது. செம்மர கடத்தலை மையமாக வைத்து டைரக்டர் சுகுமார் எடுத்திருந்தார். இந்த படத்தின் 2ஆம் பாகமான புஷ்பா தி ரூல் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருப்பதியில் செம்மர கடத்தல் தடுப்பு அதிரடைப்படை ஐஜியாக இருந்து ஓய்வு பெற்ற காத்தாராவ் கூறுகையில், கடத்தல்காரனை ஹீரோவாகவும் போலீஸை வில்லனாக காட்டாதீர்கள் என டைரக்டர் சுகுமாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். டிபார்ட்மெண்ட் கானி, பப்ளிக் கானி, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கானி, அன்னி வவஸ்தலு கலிசி ஸ்மக்லிங்ని தமிழ்நாடு கானி, ఆంధ్రా కానీ, కర్ణాటక కానీ, పక్కనే ఉన్న వేరే రాష్ట్రాలు కానీ, అంతమంది మేము సమావేశాలు పెట్టుకుని ఈ రెడ్ శాండర్స్ యొక్క అక్రమాన్ని అరికట్టడానికి ఎంతో కృషి చేసి ఫ్యామిలీస్ని వదిలేసి 5 సంవత్సరాల పాటు అడవుల్లో నేను క్యాంపులు చేసి ఉన్న పరిస్థితుల్లో మా యొక్క త్యాగాలు కానీ, మా యొక్క కృషి కానీ, మేము పడిన శ్రమ కానీ, ఈ నేచర్ని రక్షించడానికి, ఎర్రచందనాన్ని రక్షించడానికి కానీ అవన్నింటినీ దృష్టిలో పెట్టుకుని పోలీసుల్ని కించపరిచే విధంగా కానీ, లేకపోతే ఫారెస్ట్ అధికారులు కానీ, ఎవరినైనా కానీ ఈ స్మగ్లింగ్ ప్రక్రియలో త్యాగాలు చేసే సిబ్బంది కానీ, అధికారులు కానీ, ఇంకా వ్యవస్థలను కానీ కించపరచకుండా మంచిగా పబ్లిక్కి చక్కటి మెసేజ్ వెళ్లే విధంగా వారు పుష్ప 2 సినిమా తీస్తారని నేను భావిస్తున్నాను. అలాగే వారిని కూడా రిక్వెస్ట్ చేస్తున్నాను. கோவை சங்கனூரைச் சேர்ந்த ருக்மணி என்ற பெண் 2வது பிரசவத்திற்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ருக்மணியுடன் அவரது 4 வயது சிறுவனும் வந்திருந்தான். வியாழக்கிழமை மாலை அந்த சிறுவன் திடீரென மாயமானான். சிறுவனை தந்தை மணிகண்டன் மற்றும் உறவினர்கள் மருத்துவமனை முழுவதும் தேடினர். பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ்காரர் ஸ்ரீதர் திருச்சி சாலையில் ஒரு குழந்தை நிற்பதை பார்த்து அந்த குழந்தையை விசாரித்தார். சிறுவனால் தன்னை முறையாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. சிறுவனுக்கு உணவு வாங்கி கொடுத்த ஸ்ரீதர் ஒவ்வொரு வார்டாக அழைத்து சென்றார். சிறுவன் தனது தாய் இருக்கும் வார்டை அடையாளம் காட்டினான். விசாரித்ததில் சிறுவன் ருக்மணி மணிகண்டன் ஆகியோரின் மகன் என தெரிய வந்தது. பின்னர் ஸ்ரீதர் சிறுவனை பெற்றோரிடம் ஒப்படைத்தார். போலீஸ்காரரை பலரும் பாராட்டினர். 2 வருடத்தில் ரூபாய் 30,000 கோடி சம்பாதித்து விட்டோம் என நிதியமைச்சர் பேசிய ஆடியோவை வைத்து மத்திய அரசு நிதியமைச்சர் மற்றும் சபரிசனை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குட்டி 8 அடி பாஞ்சா, தாய்க்கு 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயிடுவாங்க. அதனால் எங்கள் தாத்தாவுக்கு நாங்கள் சலைச்சவரில், எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் சலைச்சவரில், அவர் என்ன இவ்வளோ காலமாக கோடி கோடியாக சம்பாதிச்சார். நாங்கள் பாரு, ஒரே வருஷத்தில் 2 வருஷத்தில் 30,000 கோடி நாங்கள் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல
கூட இருக்கிற நிதியமைச்சர் வந்து பிடிஆர் தான், பழனிவேல் தியாகராஜன் தான் இன்றைக்கி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஒப்புதல் வாக்குமூலத்தை வைத்து மத்தியில் இருக்கிற ஒரு விழிப்போடு இருந்து அந்த 30,000 கோடி அவரே வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது அடிப்படையில் அவரை முதல்ல வந்து விசாரணை செய்து இது எந்த அடிப்படையில் சொன்னீங்க, இதுக்கு யாரெல்லாம் வந்து இப்போ அவர் சொல்கிறது ரெண்டு பேரை, திரு உதயநிதியும் திரு சபர்ணசியும், அதாவது வருமானத்துக்கு அதிகமாக 30,000 கோடி ரூபாய் ரெண்டே வருஷத்தில் சொத்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனால் இதை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அதாவது அமலாக்கத்துறை இதை வந்து கையில் எடுத்துக்கொண்டு, இது சீரியஸான விஷயம், அது 30,000 கோடின்றது சாதாரண விஷயம் இல்லை. அது 30,000 கோடி இருந்தால் கிட்டத்தட்ட சென்னை வந்து கிட்டத்தட்ட வளர்ச்சி இன்னும் 25 ஆண்டு வளர்ச்சி இப்போ கொண்டு வந்துடலாம் நம்ம. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அடிப்படை கட்டமைப்பு வசதி ஒவ்வொரு மாவட்டம் அவ்வளோ செய்யலாம். அவ்வளோ பணத்தை நீங்கள் வந்து பறிமுதல் செய்து அந்த அரசு கஜானால சேர்த்திங்கன்னா அது மத்திய அரசு அது நல்ல விஷயமா இருக்கும். அதனால் இனி மத்திய அரசு காலம் தாழ்த்தாமல், அது உதயநிதி எதுக்கு போய் பார்த்தாருன்னு தெரியல பிரைம் மினிஸ்டரை, அதனால் வந்து இதில் வந்து ஒரு மற்ற மக்கள் வந்து எந்த விதமான சந்தேகமும் அதாவது வந்து மத்திய அரசு மீது கூட வரக்கூடாது. மத்திய அரசு வந்து உடனடியாக வந்து இதை கையில் எடுத்துக்கிட்டு இந்த 30,000 கோடிக்கு இவரை வந்து சொன்னதன் அடிப்படையில் வழக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து வழக்கு பதிவு செய்து பிடிஆர் அதே போன்று திரு சபரிசன் திரு உதயநிதி ஆகியோரை முழுமையாக கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும். அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து விசாரிக்கக்கூடாது, விசாரிக்கிறது மட்டும் இல்லை கஸ்டடியில் எடுத்து விசாரித்து உண்மை நிலையை நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது மத்திய அரசாங்கத்துடைய ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. அதை செய்யும் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்களோ அதை செய்ய வேண்டும் மத்திய அரசு. சென்னை ஏர்போர்ட்டில் சுங்க அதிகாரிகள் சோதனை செய்தனர். சந்தேகப்படும்படியாக வந்த ஒரு பயணியின் உடைமைகளை சோதனை செய்ததில் எதுவும் இல்லை. பயணியை தனி அறைக்கு அழைத்து சென்று சோதித்தனர். 2 கால்களின் முட்டுப்பகுதி, மருத்துவ பேண்டைடுக்குள் பவுச்சில் 1.5 கிலோ தங்கப்பசை வைத்திருந்தார். இதன் மதிப்பு 60 லட்சம் ரூபாய். பயணியை கைது செய்தனர். சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் உரையை புறக்கணித்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். அதற்கான காரணத்தை அக்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி சொன்னார். ஆனால் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் பொறுத்தவரை கேபினட் அந்தஸ்துள்ள பதவி, இன்றைக்கு கேபினட் இணையான பொறுப்பு அது. ஆனால் எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், பல்வேறு கோரிக்கைகளை சொல்கிறாங்க, ஆனால் அது எல்லாமே வருவதில்லை. அதுக்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து இந்த 10 நாட்களாக இதுக்கெல்லாம் வெளிநடப்பு செஞ்சோம், அதாவது பதிலுரை புறக்கணித்தோம். அதே போல் இன்றைக்கும் இன்றைக்கு முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதிலுரை செய்யும் போது இதையெல்லாம் நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வைத்தோம், இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பேசும் பொழுது கண்டிப்பாக நேரடியாக நீங்கள் லைவில் கொடுக்கணும், ஒளிபரப்பு பண்ணணும் நேரடியில்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கும் இன்றைக்கு சட்டப்பேரவை தலைவர் புறக்கணிக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை தலைவர் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளை பேசவும் விடுவதில்லை. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான எதிர்க்கட்சி எதுக்கு வரோம், மக்களுடைய கோரிக்கையில் பேசுறதுக்கு. சட்டமன்றத்தில் வந்து சில கட்சிகள் பேசும் மாதிரி அவங்களுக்கு வந்து துணிப்பாட முடியாது. எதிர்க்கட்சி மக்களுடைய பிரச்சனைகளை, அதே போல் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் பல கோரிக்கை மக்கள் வைக்கிறாங்க, பல தவறுகள் நடக்குது, அதெல்லாம் சுட்டிக்காட்டி ஆளுங்கட்சி சுட்டிக்காட்ட முடியும். அதுதான் எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு ஆரோக்கியமாக மக்களுக்காக பேசுகிறார். அதை ஒளிபரப்பு செய்வதில்லை, அதை ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று தான் இந்த 3 கோரிக்கைகள் தான் இன்றைக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக 104 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதியுற்றனர். இந்நிலையில் இன்று திடீரென கோடை மழை பெய்தது. இதனால் வெப்பம் ஓரளவு தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோடை மழையால் கால்நடைகளும் நிம்மதியடைந்தன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பாப்பாப்பட்டியைச் சேர்ந்தவர் அதிமன்னன், வயது 55. அனுமதி இல்லாமல் பாப்பாப்பட்டியில் மெடிக்கல் ஷாப் நடத்தி வந்தார். டாக்டருக்கு படிக்காத இவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வந்தார். இதுகுறித்து கிராம மக்கள் முதல்வர் தனிப்பிரிவுக்கு புகார் அனுப்பினர். இதையடுத்து மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் செல்வராஜ், உசிலம்பட்டி அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் நடராஜன் குழுவினர் அதிமன்னன் மெடிக்கல் ஷாப்பில் சோதனை நடத்தினர். நோயாளி ஒருவருக்கு ஊசி போடும்போது அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அனுமதி பெறாமல் அவர் வைத்திருந்த மருந்து பொருட்களை கைப்பற்றினர். விசாரணையில் அவர் எம்ஏ அரசியல் விஞ்ஞானம் படித்துவிட்டு டாக்டர் தொழிலில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டார். அவரை உத்தப்ப நாயக்கனூர் போலீசார் கைது செய்தனர். மெடிக்கல் ஷாப்பிற்கு சீல் வைக்கப்பட்டது.
மருந்து மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. போலி டாக்டர் கைதான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்ட இணை இயக்குனர் மற்றும் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் உசிலம்பட்டி அவர்களுடைய உடன் சேர்ந்து எம்எஸ்ஓ மற்றும் ட்ரக் இன்ஸ்பெக்டர் உதவியாளர் பாலாஜி இவர்களுடன் உத்தப்ப நாயக்கன் ஒரு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பாப்பாப்பட்டி கிராமத்தில் உள்ள டோர் நம்பர் 35 உள்ள அதி மன்னன் என்பவர் போலி மற்றும் போலியாக மருத்துவம் பார்த்து அனுமதி இல்லாமல் மருந்தகம் வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அவரை இன்று நாங்கள் கைது செய்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்க உத்தப்ப நாயக்கனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளோம். அதனால் இதனால் நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு என்ன எச்சரிக்கை கொடுக்குறோம் அப்படின்னா, தயவுசெய்து தகுந்த குவாலிஃபிகேஷன் இல்லாத மருத்துவர்கள்ட்ட போய் வைத்தியம் எதுவும் பார்த்துக்காதீங்க அப்படிங்கிறது பெரும் பொதுமக்களுக்கு நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். அதுவும் பெரும்பாலும் கிராமத்தில் மக்கள் வந்து இந்த மாதிரி போலி மருத்துவர்கள் ஏமாற்றி மருத்துவம் செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி போலி மருத்துவர்கள்ட்ட போய் யாரும் போய் ஏமாறாதீர்கள். இது வந்து உங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு செயல். அதனால் தயவுசெய்து நீங்கள் இது வந்து இந்த மாதிரி போலி மருத்துவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக எங்களுக்கு இணை இயக்குனர் அலுவலகத்திற்கு ஒரு தகவல் அளித்தால் நாங்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க ஏதுவாக இருக்கும்.